எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் செய்ய போகிறது பெங்களூரில் ரொம்ப ஃபேமஸான மசாலா தோசை செய்ய போகிறோங்க. அதுக்கு தேவையானது பாருங்கள், 3/4 கிலோ பச்சரிசி எடுத்துருக்குறோங்க, பாலிசி இல்லாமல் அரிசி. உளுத்தம்பருப்பு 1 கப்புங்க, கடலைப்பருப்பு 1/4 கப்புங்க, பச்சைப்பயிர் பருப்பு 1/4 கப்புங்க, வெந்தயம் 1/2 டீஸ்பூனுங்க. இது வந்துட்டு 1 8 மணி நேரம் ஊற வைக்கணுங்க தண்ணியில். பாருங்கள் அதெல்லாம் ஊற வச்சுது. இது அரைச்சி எடுத்துருக்குறோங்க. இது வந்துட்டு 6 லேருந்து 7 மணி நேரம் ஆயிருக்குதுங்க அரைச்சி. நல்லா புளி வந்திருக்கு. இது இப்போ கரைச்சிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, அதுக்கு தேவை சோடா போட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இப்போது மசாலா தோசை மேலே போடுறதுக்கு ரெட்டு சட்னி அரைச்சிக்கலாங்க. காஞ்ச மிளகா சூடு தண்ணியில் 1 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு 6 பல், கடல, மிளகு, புளி, சீரகம் 1/4 டீஸ்பூனு. தேவையான அளவுக்கு உப்பு. இது இப்போ அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம மசாலா தோசைக்கு தேங்காய் சட்னி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. தேங்காய் 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கோங்க. பாருங்கள் கடலை 1/4 கப்பு கடலை எடுத்துருக்கேன். மிளகு 1/4 டீஸ்பூனு, பச்சை மிளகா 5 பச்சை மிளகா, புளி, பூண்டு 4 பல், இஞ்சி 1 பீஸ் போடுறேன், கருவேப்பிலை, மல்லி இலை, புதினா, இதெல்லாம் இப்போ அரைச்சிட்டு எடுத்துக்கலாங்க. 2 சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் இந்த சட்னி கெட்டியாக இருக்கட்டும்ங்க. தேங்காய் சட்னி அரைச்சாச்சுங்க, இது ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அரைச்சிட்டு உப்பு போட்டுக்கோங்க. மசாலா தோசைக்கு தேவையான பொரியல் பண்ணி எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், நான் கடலை எண்ணெய் போடுறேன். 4 டீஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, கடுகு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூனு சீரகம் போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இது கொஞ்ச நேரம் எப்படி இருக்குது எண்ணெயில். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. கொஞ்சம் வெந்துடுச்சுங்க எண்ணெயில். இப்போ பூண்டு போட்டுக்கலாம். 6 பல் பூண்டு, 4 பச்சை மிளகா, அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூனு, இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாங்க. இது ஆயிடுச்சுங்க. நான் ஆல்ரெடி 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேச்சிட்டு பிசைஞ்சு வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. இப்போ மல்லி இலை, புதினா போட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க, போதும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்துக்கலாம். மசாலா தோசை சுடுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ மசாலா தோசை சுடுறது எப்படின்னு பார்க்கலாங்க. பாருங்க இப்போ இது மாவு எதுவும் மேலே இல்லாமல் வெந்துடுச்சு.
இப்போ நம்ம ருப்புன சட்னி போட்டுக்கலாங்க. தோசை மேலே போட்டு உள்ள இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். இந்த அளவுக்கு தேய்ச்சி ஆனதுக்கப்புறம் நெய் போட்டுக்கணுங்க. எண்ணெயும் போடலாம் நெய்யும் போடலாங்க. நெய் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் நான் நெய் போடுறேன். இப்போ இது வெந்துடுச்சுங்க நல்லா. இப்போ நம்ம சென்டரில் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம். பொரியல் வச்சுட்டு தோசை எடுத்துடலாங்க. ஆயிடுச்சு பாருங்க, இப்படி வந்திருக்கு. மசால் தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோடு பார்க்கலாம். வணக்கம்.